ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. வண்ணம் மாறா நினைவுகளை சுமந்து கொண்டு சந்தோஷ சிறகடித்து பார்க்கும் இடமெல்லாம் பறந்து திரிகின்றன பட்டாம்பூச்சிகள். இன்று என்ன இந்திர விழாவா, இல்லை பேரானந்த பெருவிழாவா? சின்னஞ்சிறு வயதில் சிந்தனைகள் முளைவிட்ட சிங்கார வயதில் பார்த்த முகங்களையெல்லாம் இதயங்கள் தேடியலையும் இந்த விழா. எம்எஸ்பி சோலைநாடார் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தம் குடும்பத்தாரோடு வந்து சங்கமிக்கின்ற குடும்ப விழா இந்த விழா. பள்ளியின் முதல் தாளாளர் திருமிகு எஸ்எம்பி மாணிக்க நாடார் அவர்களின் நூறாண்டு அகவையினையும் தேசிய நல்லாசிரியர் திருமிகு எஸ் ரத்னபாண்டியன் அவர்களின் பிறந்த நாளையும் சிறப்பிக்கும் நோக்கில் அன்னார்களின் குடும்பத்தினரை பள்ளியின் நிர்வாகத்தினர், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் இணைந்து பாராட்டி சிறப்பிக்கும் பண்பாட்டு விழா. 1966 திண்டுக்கல் நகரின் சாதனையாளர்களையும் சரித்திர நாயகர்களையும் உருவாக்கிக் கொண்டிருக்கும் எம்எஸ்பி சோலைநாடார் நினைவு மேல்நிலைப்பள்ளி உதயமான ஆண்டு, திண்டுக்கல் நாடார் உறவின் முறை பெரியோர்களால் ஏழை எளிய பின்தங்கிய மாணவர்களின் கல்விதாகத்தை தணிக்கும் விதமாக அரும்பெரும் முயற்சியுடன் உருவாக்கப்பட்டது எம்எஸ்பி பள்ளி. எம்எஸ்பி சோலைநாடார் அவர்களது நினைவாக அவர்தம் குடும்பத்தினராகிய திருமதி எஸ் சின்னம்மாள், திரு ஏ மனோகரன், திரு ஏ பிரபாகரன், திரு ஏ ராஜசேகரன் ஆகியோர் 5.5 ஏக்கர் நிலத்தையும் 70,000 ரூபாய் பொறுப்பு தொகையினையும் பள்ளிக்கு தானமாக வழங்கினர். பள்ளியின் முதல் தாளாளராக உழைப்பையே தெய்வமாக போற்றும் எஸ்எம்பி மாணிக்க நாடார் அவர்களும் முதல் தலைமை ஆசிரியராக மாணவர்களின் வளர்ச்சியை தம் உயிர் மூச்சாக கொண்டவரும் அனைத்து மாணவர்களையும் தாம் பெற்ற குழந்தைகளைப் போல போற்றி பாதுகாத்தவருமான தேசிய நல்லாசிரியர் எஸ் ரத்னபாண்டியன் அவர்களும் பொறுப்பேற்று அர்ப்பணிப்புள்ள ஆசிரிய பெருமக்களின் ஒத்துழைப்போடு எம்எஸ்பி பள்ளியை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றனர். 1966 2 வகுப்புகளோடு 6ஆம் வகுப்பில் 20 மாணவர்களும் 9ஆம் வகுப்பில் 35 மாணவர்களும் ஆக மொத்தம் 55 மாணவர்களை மட்டுமே கொண்டு தொடங்கப்பட்ட எம்எஸ்பி சோலைநாடார் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்த முதல் மாணவர் என்னும் பெருமைக்குரியவரும் இப்பள்ளியிலேயே பயின்று இப்பள்ளியிலேயே உதவி தலைமையாசிரியராக பணியாற்றியவருமான திரு எஸ் சுப்பிரமணியன் தான் படித்த அந்த இனிய நாட்களை நினைவு கூறுகிறார். அன்றைய தினம் அந்த பள்ளியிலே புதிதாக சேர்வதற்கு எல்லோரும் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய தந்தை கே சந்தானம் ஆசிரியர் அவர்கள் என்னுடைய மகனான சுப்பிரமணியனை அட்மிஷன் நம்பர் 1 முதல் மாணவனாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அதன்படியிலேயே எம்எஸ்பி பள்ளி துவங்கிய பொழுது சேர்க்கை நம்பர் 1 என்ற அடிப்படையிலே அந்த பள்ளியிலே நான் சேர்ந்தேன். அந்த காலத்திலே ஒவ்வொரு மாணவனை பற்றியும் அவனுடைய குடும்பத்தாரை பற்றியும் நன்கு அறிந்து சிறப்பானதொரு கல்வியை கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர் எங்களுடைய குருநாதர். என்னுடைய வாழ்க்கையிலே யாரை மறந்தாலும் என்னுடைய தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக தேசிய நல்லாசிரியர் ரத்னபாண்டியனை தான் நான் சொல்ல வேண்டும். பள்ளியிலே படித்து ஓய்வு பள்ளியை விட்டு வெளியே சென்ற மாணவர்களுக்காக முன்னாள் மாணவர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி அந்த முதல் சங்கத்தை தோற்றுவிக்க பொழுது டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை தலைவராகவும் என்னை பொருளாளராகவும் இப்பள்ளியிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற நடராஜன் ஆசிரியர் அவர்களை செயலாளராகவும் கொண்டு முதன் முதலாக முன்னாள் மாணவர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இப்பொழுது முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயராஜன் அவர்களும் பொருளாளராக இருக்கக்கூடிய சண்முகவேல் அவர்களும் செயலாளராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களும் மிக சிறப்பான முறையிலே அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். கல்வி, விளையாட்டு, ஒழுக்கம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும் எம்எஸ்பி பள்ளி தற்போது வரை 1,000,000,000 மருத்துவர்களை,
பொறியாளர்களை, விஞ்ஞானிகளை உருவாக்கியிருக்கிறது. அவர்களில் எம்எஸ்பி பள்ளியில் படித்து முதலில் வெளிவந்த மாணவர்களில் முதல் மருத்துவர் என்னும் பெருமைக்குரியவரும், பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் முதல் தலைவர் என்னும் சிறப்பிற்குரியவருமான திண்டுக்கல் நகரின் பிரபல கண் மருத்துவர் திரு ஜெயக்குமார் அவர்கள், அரையாண்டில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்காக இரவில் சிறப்பு வகுப்புகள் நடத்தி அல்லும் பகலும் உழைத்து 100% வெற்றியை ஈட்ட வைத்த ஆசிரிய பெருமக்களின் தியாகத்தை நினைவு கூறுகிறார். 1966 நான் நேருஜி மெமோரியல் முனிசிபல் ஸ்கூலில் 9th standard படித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களது தலைமை ஆசிரியர் திரு ரத்னபாண்டியன் அவர்கள் அப்பொழுது அங்கே கணித ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். எங்களுக்கு ரெண்டு மூணு கிளாஸ் கணிதம் எடுத்த உடனே 4th class வர்றப்போ நான் புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு நான் தலைமை ஆசிரியராக போக போகிறேன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தமே எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் வந்து அவரோட டீச்சிங் மேலே உள்ள இம்ப்ரெஷனில் அங்கே நேருஜி மெமோரியல் முனிசிபலுக்கு வந்து டிசி வாங்கிட்டு எம்எஸ்பி ஸ்கூலில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். ரெண்டு செக்ஷன் தான், 6th ஒரு செக்ஷன், 9th ஒரு செக்ஷன். நான் 9th சேர்ந்தேன். மொத்த ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தே 55 students தான். ஆனால் இன்றைய தேதியில் ஏறக்குறைய 4500 மாணவர்கள் அங்கு படித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நமது திண்டுக்கல் நாடார் உறவின் முறை பள்ளியின் நிர்வாகத்தினர் திறமையான தன்னலமற்ற சேவையாலும் மறைந்த திரு எங்களது தலைமை ஆசிரியர் திரு ரத்னபாண்டியன் மற்றும் அவருக்கு துணை நின்ற ஆசிரியர் பெருமக்களும் தான் முக்கியமான காரணம். அந்த 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 4 மணி நேரம் போக 20 மணி நேரம் ஸ்கூல்லே தான் என் நேரமும் இருந்துக்கிட்டே இருப்போம். அப்படி டீச்சர்ஸும் வந்துடுவாங்க. அந்த வருஷத்தில் வந்து 10% ரிசல்ட்டு நாங்கள் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நிறையா ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு 500-1000 ஸ்ட்ரென்த் உள்ள மற்ற ஸ்கூல் டீம்ஸோடு நாங்கள் வந்து போட்டி போட்டு அந்த 1st year 2nd year ஏ ஜோனில் வந்து நாங்கள் ரன்னரப்பெல்லாம் நிறையா கேம்ஸில், அது குறிப்பாக அந்த பால் பேட்மிண்டன் கேமில், ஃபுட்பால் கேம்லலாம் நாங்கள் வந்து ரன்னரப்பாக வந்திருக்கிறோம். தாயின் கருவறையை விட ஓர் ஆசிரியரின் வகுப்பறை மிகவும் புனிதமானது என்பார்கள். அந்த வகுப்பறைகளில் இதோ இதுதான் நாங்கள் அமர்ந்த இடம், இதோ இங்குதான் என் நண்பனை சந்தித்தேன், அதோ அங்குதான் என் ஆசிரியர் என் தோள்களில் கை போட்டு நடந்தார் என்னும் நினைவுகள் இன்று இங்கு வந்திருக்கும் அனைவரது நினைவுகளிலும் உயிர்ச்சித்திரங்களாக ஓடிக்கொண்டிருக்கும். பல ஆண்டு காலமாக பார்க்காத முகங்களை, பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த நண்பர்களை இன்று பார்க்கும்போது இதயத்தில் பொங்கி எழும் ஆனந்த அலைகளின் பாய்ச்சலை இன்னதென்று எவராலும் விவரிக்க இயலாது. எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ என்று ஏங்கி தவித்தோம். இந்த நாட்டில் இந்த ஊரில் நாம் படித்த இதே பள்ளியில் காண்கின்றோமே, இதைவிட மகிழ்ச்சியை இன்னொரு திருநாள் தந்துவிட முடியாது. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போமோ. காலங்கள் மாறலாம், நம் கோலங்கள் மாறலாம், நண்பர்களோடு கொண்ட நட்பும் ஆசிரியர்கள் மீதான மதிப்பும் எந்த நாளும் மாறவே மாறாது. தோள் மீது கைபோட்டு துணையாய் வந்து நிழலாய் தொடர்ந்த பள்ளித் தோழனை பார்ப்பதற்கும், வழிகாட்டியாயிருந்து வாழ்வில் ஒளியேற்றிய அன்புமிக்க ஆசிரியரை காண்பதற்கும் எத்தனை நாள் காத்திருந்தோம். ஏங்கி காத்திருந்த அந்த நாள் இன்று கனிந்திருக்கிறது. காலச்சக்கரத்தில் ஏறி மீண்டும் திரும்புவோம் இந்த பள்ளியில் அன்று நாம் வாழ்ந்த அந்த நாட்களுக்கு. இன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம், மருத்துவர் என்று, பொறியாளர் என்று, வியாபாரி என்று, அரசு பணியாளர் என்று. ஆனால் நம் எல்லோருக்கும் ஒரு பொதுவான அடையாளம் இருந்ததே, மாணவர்கள் என்று. இன்று அந்த அடையாளம்தான் நம்மையெல்லாம் இணைத்திருக்கிறது. காலத்தின் கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாய் இந்த கூடு விட்டு திசைக்கொருவராய் பறந்தோம். இன்று அன்பின் அழைப்பிற்கு அடிபணிந்து மீண்டும் கூடு திரும்பியிருக்கிறோம்.
பார்த்தவுடன் அடையாளம் தெரியும் சில முகங்கள், நம்பவே முடியாத மாற்றங்களுடன் சில முகங்கள். அத்தனை முகங்களிலும் ஒரே கேள்வி, எங்கே என் நண்பன்? நம்மை தாங்கிய வகுப்பறை இருக்கைகள், புயல் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் நாம் வளர்த்த மரங்கள், ஆறுதலாய் சாய்ந்து நின்ற வகுப்பறை சுவர்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுகின்றன. ஆம், அந்த அக்ரணிகளும் இன்று அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. குடும்பம், குழந்தைகள், உறவுகள் என்று வளர்ந்துவிட்ட நாம் மீண்டும் குழந்தையாகி போய்விட்ட அற்புத தருணம் இது. கொண்டாடுவோம் இந்த தருணத்தை, இதயம் வழிய வழிய அன்பினை பகிர்ந்து. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். எம்எஸ்பி சோலைநாடார் நினைவு மேல்நிலைப் பள்ளியின் பெருமையும் சிறப்புகளும் நம் மாநில முதலமைச்சரையே வியக்க வைத்திருக்கிறது. எம்எஸ்பி பள்ளி எனும் ஒரு கூட்டு பறவைகள் இணைந்து நாளும் பாடும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் பாடல் நம் முதல்வரின் செவிகளையே எட்டியிருக்கிறது. புரட்சி தலை எம்ஜிஆர்கள் மீது திண்டுக்கல் மக்கள் எத்தனை ஆழமான பாசம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒன்றை கூற ஆசைப்படுகிறேன். இங்குள்ள எம்எஸ்எஃபி சோலை நாடார் நினைவு மேல்நிலைப் பள்ளி ஆரம்பித்து சுமார் 51 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆரம்பித்தது முதல் இன்று வரை சுமார் 51 ஆண்டுகளும் மேலாக இப்பள்ளியில் தினமும் காலையில் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆனந்த ஜோதி படத்தில் இடம்பெற்ற ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம் என்ற பாடல் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியில் படித்த பல மாணவர்கள் இன்று அரசு பணியில் உயர் அதிகாரிகளாகவும் சிறந்த மருத்துவர்களாலும் தொழில் அதிபர்களாகவும் அறிஞர்களாகவும் எல்லாவற்றையும் விட நல்ல ஒழுக்கமிக்க மனிதர்களாகவும் வாழ்ந்து வருவதை கேள்விப்பட்டு நான்கு புரட்சித்தலை எம்ஜிஆர்களின் திரைப்பாடல்கள் பல தலைமுறையினிடையே எவ்வளவு தாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். தமிழகத்தின் முதல்வரே பாராட்டும் பள்ளியாக இப்பள்ளியை வார்த்தெடுத்ததில் பள்ளி தலைமையாசிரியர்களுக்கும் பெரும் பங்குண்டு. 1966 முதல் 90 வரை திரு எஸ் ரத்னபாண்டியன், 90 முதல் 2005 வரை திரு பி அதிசயநாதன், 2005 முதல் 2009 வரை திரு ஆர் சுந்தர்ராஜன், 2009 முதல் 2010 வரை திரு எஸ் சீலமுத்து, 2010 முதல் 2015 வரை திரு ஏ ராசேந்திரன், 2015 முதல் 2016 வரை திரு பி நடராஜ், 2017 முதல் 2018 வரை திரு ஆர் ஜே ஜெகதீசன் செல்வராஜ், தற்போதிருக்கும் திரு கே பால் பாண்டி ஆகிய 8 பேர் எம்எஸ்பி பள்ளியின் தலைமை ஆசிரியர்களாக சீரிய பணியாற்றியுள்ளனர். தாளாண்மை என்னும் சொல்லுக்கு முயற்சி என்பது பொருள். எம்எஸ்பி பள்ளியின் தாளாளர்களின் முயற்சி 55 மாணவர்களை மட்டுமே கொண்டு தொடங்கப்பட்ட பள்ளியை 4500 பேர் பயிலும் பள்ளியாக மாற்றியிருக்கிறது. 1966 பள்ளி தொடக்கம், 1969-70 பள்ளி விடுதி தொடக்கம், 1991 வெள்ளி விழா, 2016 தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த பொன்விழா என்று தொடர்ந்து ஆலவிருட்சமாய் பள்ளி வளர்ந்து வருவதற்கு வாராது வந்த மாமணிகளாய் பள்ளிக்கு கிடைத்த தாளாளர்கள்
உழைப்பின் சிகரம் திருமிகு எஸ்எம்பி மாணிக்க நாடார், தேசிய நல்லாசிரியர் திருமிகு எஸ் ரத்ன பாண்டியன், உயர் பண்பாளர் எஸ்எம்பிஎம் கதிரேசன் ஆகியோரது அயராத உழைப்பும், தற்போதைய தாளாளர் திருமிகு பி முருகேசன் அவர்களின் புதுமை நோக்கிலான சிந்தனையும் தான் காரணம் என்றால் மிக இல்லை. பொன்விழா கண்டு பீடுற நிற்கும் எம்எஸ்பி பள்ளியின் தற்போதைய தாளாளரான நவீன சிந்தனைக்கு சொந்தக்காரரும் பள்ளியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவருமான திரு பி முருகேசன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இன்றைய நவீன கல்வி முறைக்கேற்ப நாளைய தலைமுறையும் பயன்பெறும் வகையில் உள்கட்டமைப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. பள்ளியின் முன்புறமும் உட்புறமும் புதுப்பொலிவோடு வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 600 பேர் அமரும் வகையில் நவீன கூட்ட அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. பல புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. பள்ளியின் விடுதி நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகுப்பறைகளும் நுண்கற்றல் வகுப்பறைகளாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு கராத்தே, யோகா, கணினி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. காலத்திற்கேற்ப சுயநிதி பிரிவுகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இதோ இன்று பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் பிரம்மாண்டமான குடும்ப விழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற திருக்குறளின் உயரிய சிந்தனையின் வரிகளுக்கேற்ற இந்த பள்ளி அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் நாடார் உறவின் முறையின் இரும்பு மனிதர் என்று போற்றக்கூடிய இவரது எஸ்எம்பிஎம் மாணிக்க நாடார் அவர்களுடைய பெருமுயற்சியாலும் இந்த பள்ளியை சுமார் 53 காலம் வழிநடத்திய இந்த பள்ளியின் பிதாமகன் தேசிய நல்லாசிரியர் திரு ரத்னபாண்டியன் அவருடைய முயற்சியாலும் இப்பள்ளி பவளவிழாவை நோக்கி மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு பெருமைமிகு விஷயத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன். திண்டுக்கல் நாடார் உறவின் முறை உறுப்பினர்களாலும் பள்ளியின் நிர்வாகத்தினராலும் மிகவும் போற்றத்தக வகையில் 55 வருட காலத்தில் 40,000 மாணவர்களை பள்ளியின் மூலம் மிக சிறந்த அறிஞர்களாகவும் மருத்துவர்களாகவும் பல விஞ்ஞானிகளாகவும் அனுப்பப்பட்ட பெருமை இந்த பள்ளிக்கு சேரும் மாணவ செல்வங்களையும் முன்னாள் ஆசிரியர்களையும் முன்னாள் மாணவர்களையும் நினைவுகூறும் வகையில் இன்றைய முன்னாள் மாணவர் சங்கத்தினரால் ஆசிரியர்களையும் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்களையும் கலந்து உரையாடல் என்ற குடும்ப விழாவாக அன்பின் அழைப்பின் மூலம் ஏற்படுத்தி இந்த சிறப்புமிகு விழா சிறக்க உழைத்திட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் மகிழ்வுடன் வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். எம்எஸ்பி என்னும் சரணாலயத்திற்கு இன்று மீண்டும் திரும்பியிருக்கின்றன அன்பு வயப்பட்ட நட்பு பறவைகள். கைகுலுக்கியும் நலம் விசாரித்தும் புன்னகையை பரிமாற்றம் செய்து கொண்டும் நகரும் இந்த நாள் முழுவதும் அந்த நாள் நினைவுகளின் நிழல் படிந்து கிடக்கிறது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. பள்ளிக்கு பெருமை எனும் எம்எஸ்பி பள்ளியின் தாரக மந்திரம் கேட்கிறது. எதிலும் முதன்மை, முழுமை, புதுமை எனும் குறிக்கோள் எதிரொலிக்கிறது. இதோ நம் இதய செவிகளில் பள்ளியின் மணியோசை கேட்கிறது.